வணக்கம். கர்ப்பமாதம் 9, அதில் வந்து என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். என்னென்னா, ப்ரெஸ்ட் லீக்கிங் இருக்கும். ப்ரெஸ்ட் மில்க் வந்து அந்த கொலஸ்ட்ரம் சொல்கிற எல்லோ கலர் சீம்பால்னு சொல்லுவாங்க, அது வந்து ஃபார்ம் ஆகி வரும். இதுவும் வந்து ஒரு இந்த பிராக்ஸ்டான் ஹிக்ஸ்ன்னு சொல்கிற கண்ட்ராக்ஷன் வந்து எப்படி உங்க உடம்ப வந்து டெலிவரிக்கு தயார்படுத்தோ அதே மாதிரி இந்த கொலஸ்ட்ரம் லீக்கிங் வந்து நீங்கள் சீக்கிரம் குழந்தைக்கு ஃபீட் பண்ண போறீங்களா அதுக்கு தயார்படுத்துறதுக்காக இது வந்து லீக் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் இருக்கணும்னு கிடையாது, சில பேருக்கு ஆகாது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஆகும், அதுவும் நார்மல் தான். அது வந்து ட்ராப் ஆகும், நிறைய சிம்டம்ஸ் வந்து ட்ராப் ஆகும். என்னன்னா நிறைய ஹார்ட் பர்னு, பிரெத்லெஸ்னஸ்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வந்து குறைஞ்சிடும். ஏன்னா குழந்தை வந்து கீழே இறங்கிட்டு வரதுனால மேலே வந்து புஷ் பண்ண அந்த ஆர்கன்ஸ்லாம் புஷ் பண்ணதெல்லாம் குறைஞ்சி உங்க நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் நார்மலான மாதிரி ப்ரீத்து, அதே மாதிரி இந்த ஹார்ட் நெஞ்செரிச்சல், அந்த டீன்டஜஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு இந்த மாதிரிலாம் வந்து குறைஞ்சிட்டு வரும்போது உங்களுக்கும் தெரியும் வயிறுலாம் இறங்கின மாதிரி இருக்கும்போது. அடுத்து வந்து அடிக்கடி யூரினேட் பண்ணோம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து வெயிட் குழந்தை வந்து இந்த பிளாடர் மேலே அதிகமாக போடுறதுனால இருக்கும். அதனால ஏன்னா பெட் டைமுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிக்காதீங்க, அதுவே போதும். கரெக்டாக வந்து அது இல்லாமல் டேயில் வந்து ஒன்றுக்கு ஒருத்தன் தண்ணி குடிக்காமல் இருக்காதிங்க. இந்த டைம் வந்து குழந்தைக்கு உங்களுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும், அதனால வாட்டர் இன்டேக்கை எந்த விதத்துலையும் இது பண்ணுங்க. இன்ஃபெக்ஷன்லாம் அப்போ தான் நிறைய தண்ணி குடித்தாதான் நல்ல இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் இருக்கும். அது வந்து பிராக்ஸ்டான் ஹிக்ஸ் கண்ட்ராக்ஷன் வந்து ஃபால்ஸ் பெயின் முன்னாடியே சொன்னா இல்லையா, போன மாதம் 8 மந்த் ப்ரெக்னன்சிலே அதுவே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் ஒன்றும் இல்லை, இந்த சர்விக்ஸ்லாம் வந்து தின் அவுட் ஆகிருக்கும், அது ஸ்ட்ராங் எனஃபாக இருக்கும். அப்போ சர்வீஸ் தின்னிங் ஆனால் தான் உங்களுக்கு வந்து லேபர் ஆகிறதுக்கு இதாக இருக்கும். அதனால இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி பிராக்ஸ்டான் ஹிக்ஸ் கண்ட்ராக்ஷன் தான். இது வந்து வேறு ஏதாவது சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ஹெவி ப்ளீடிங்கு, டிஸ்சார்ஜ்லாம் இருந்தால் மட்டும் நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டயேரியா. டயேரியா வந்து உங்களுக்கு வந்து இத்தனை நாள் கான்ஸ்டிபேஷன் இருக்கும், திடீர்னு டயேரியா வந்து ஒரு இயர்லி சைன்ஸ் ஆஃப் லேபர்னு தான் சொல்லலாம். உங்கள் லேபர் வந்து கிட்ட நெருங்கிடுச்சு உங்கள் டெலிவரி அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இது வந்து நேச்சர் எனிமா எதுவும் சொல்லப்போனால், நீங்கள் சீக்கிரமாக வந்து இது பண்ண போகிறீங்க, குழந்தை பிக்க போகிறீங்க அப்படின்னா அது மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ரீக்வன்ட் பவுல் மூவ்மெண்ட்டு, அதே மாதிரி அப்டாமல் கிராம்ஸ், நாசியை கூட சில சமயம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து வந்து லைட்டனிங், அதாவது குழந்தை கீழே இறங்கி வந்து அந்த சர்வைக்கல் ஏரியாவில் ஒரு 2 வாரம் இல்லை 3 வாரத்துக்கு முன்னாடி, டெலிவரிக்கு 2 வாரம் அல்லது 3 வாரத்துக்கு முன்னாடி வந்து கீழே இறங்கி வரும். இதை வந்து லைட்னிங்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் குழந்தை பிக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இது ஒரு இந்த லைட்னிங் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி டிஸப்பியர் ஆகிடும், அப்படியே போயிடும், அந்த மாதிரி இருக்காது. சில பேருக்கு, சில குழந்தை, சில மாமுக்கு வந்து டெலிவரி ஆகிற வரைக்குமே இருக்காது, பெயின் ஸ்டார்ட் பண்ணி டெலிவரி ஆகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி தான் அது வந்து லைட் அந்த கீழே இறங்கி வரும் குழந்தை. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அடுத்தது வந்து ஃபீட்டல் மூமெண்ட்டோட சேஞ்ச் இருக்கும், அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபீட்டல் மூமெண்ட்டு, ஆனால் வந்து நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது. ஏன்னா வந்து ஸ்பேஸ் வந்து சின்னதாகிடும், அதனால வந்து ஃபீட்டல் மூமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அடுத்தது வந்து வெஜினல் டிஸ்சார்ஜ் வந்து ஸ்ட்ரீக் வித் பிளட், சில வந்து சின்ன சின்ன ஸ்பாட்டிங் வெஜினல் டிஸ்சார்ஜில் சின்ன சின்ன பிளட் ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து ரொம்ப நார்மல் தான், இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது செய்யாது. அடுத்து பாடி சேஞ்சஸ் என்னன்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் வெயிட் நல்லா இது பண்ணியிருப்பீங்க, வயிறு வந்து இறங்கி வரும், உங்கள் நாங்கள் நடக்கிற செயலே மாறி போயிருக்கோம், ரொம்ப தாங்கி தாங்கி நடக்கிற மாதிரி ஏன்னா ஃபுல்லாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து இந்த மந்த் எண்டில் வந்து நீங்கள் டெலிவரிக்கு இது பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து டெலிவரி டைம் வந்துட்டீங்க, அதனால வந்து நிறைய சிம்டம்ஸ் வந்து குறைஞ்சி உங்கள் உடம்பு வந்து டெலிவரிக்கு தயாராகிற மாதிரி இருக்கும். நன்றி. மீண்டும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, வீடியோஸை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்